ஃப்ரெண்ட்ஸ், டுடே சமையல் லஞ்சில் இன்னைக்கு சூப்பராக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி செம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பண்ணலாங்க. இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா, இது நமக்கு வந்து வீட்லேயே தினமும் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் தாங்க. வாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். தினமும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. அரை கப் அரிசிங்க, அதுக்கு முக்கால் கப் வந்து வெல்லம் எடுத்துருக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, அது இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய், இவ்வளோதாங்க நமக்கு தேவை. வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த அரை கப்பு அரிசியை வந்துங்க, நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறுற மாதிரி ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் இது மாதிரி சூப்பராக நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸி ஜோரில் நம்ம வச்சுருக்கிற அரிசி, அது கூடயே இந்த தேங்காவும் ஏலக்காவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போது நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக கலந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இது மாதிரி இது போல் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பாகு காசு ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வெல்லத்திலே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்ச உடனே இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், மண்ணெல்லாம் இல்லாமல் இது மாதிரி வடிகட்டி வெள்ளத்தை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் அரிசி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா அரிசிங்கிறதுனால நல்லா அடிப்பிடிச்சிக்கும். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா இது வந்து கெட்டியாகணுங்க. அது அளவுக்கு நல்லா இந்த அரிசி வந்து என்ன தான் நம்ம நைஸாக அரைச்சாலும் இன்னும் வந்து கொஞ்சம் லைட்டாக இதாக தான் இருக்கும். நம்ம இப்போ இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இதில் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாதுங்க, வெல்லம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கலரும் வந்து லைட் எல்லோ கலரில் கிடைக்கும். இன்னொன்று ப்ளஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வயசானவங்க கூட நல்லா சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. அதனால தான் நம்ம வெள்ளை சேர்க்குறோம். இப்போ இது மாதிரி பாருங்கள், கட்டி விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஆனால் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது கிளறும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தேங்காய் பால் நம்ம வந்து தேங்காயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஏலக்காய் இந்த வாசம், தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து செம்மையாக வாசனை வருது கிளறும் போதே. பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இதில் இது மாதிரி நல்லா கிளறி விட்டு கெட்டியாயிடுச்சுங்க. நீங்கள் வந்து கலர் வேணும் அப்படின்னாலும் கலர் வந்து வேறு கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பிடிச்ச மாதிரி வேறு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமானாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு இன்னும் வெள்ளம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் பிடிக்கிறவங்க நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா டால்டா என்ன வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா இப்படி உருண்ட வர அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, இது நீங்கள் இப்படியே பவுலில் போட்டுட்டு ஸ்பூன் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுனால செம்மையாக நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் பெரியவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதுங்க இதுக்கு. இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து லெவல் பண்ணிக்கலாம்.
பாருங்க இது மாதிரி லெவல் பண்ணிக்கலாம் இத அப்படியே வெச்சிருங்க ஒரு half an hour விட்டுருங்க இல்ல உடனே நான் கட் பண்ணி சாப்பிடணும் அப்படினா ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்புறம் எடுத்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ half an hour ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த பிளேட்ல இத அப்படியே கவுத்து விட்டுக்கலாம் அப்படியே எடுத்தீனவே வந்துடுங்க பாருங்க சூப்பரா வந்திருச்சு அப்படியே இப்போ இத வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இது நம்ம வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் சூப்பரா ரொம்ப பாரம்பரியமா நம்ம வீட்ல அதாவது நம்ம ஸ்வீட் பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு பொருளுமே கடையில வாங்க தேவையில்லைங்க இது வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருள் தேங்காய் வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி அரிசி நம்ம வீட்ல எல்லாமே இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி ஏலக்காய் வெல்லம் இது எல்லாமே நம்ம வந்து பாரம்பரிய முறையில இது நம்ம சேர்த்து சூப்பரா எதுமே நம்ம கடையில வந்து நம்ம வாங்கி சாப்பிடுற எந்த ஒரு ஸ்வீட்லயுமே அது வந்து நமக்கு தேவையில்லாத பொருள்லாம் கலக்குறாங்க நம்ம வீட்ல சட்டுன்னு நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு குழந்தைகளுக்கு சூப்பரா ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் அல்லது ஸ்வீட் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அந்த தேங்காய் பால் ரொம்ப அந்த ஹெல்தியா சூப்பரா பார்க்கவே நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி வீட்ல செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ